அறிவு சுரங்கம் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கிடையிலான கல்வி பொதுத்தராதர உயர்தர மாணவர்கள் கலந்து கொள்ளும் பொது அறிவு போட்டி நிகழ்ச்சி அறிவு சுரங்கம். சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் நேர்களே. திறமைகள் வெளித்தள தீமைகள் வீழ்ந்திட அறிவால் சிறந்திடும் படை வேண்டும். இன்றைய உலகம் இனிதாய் வளம் பெற நாளைய உலகம் நலமாய் விளங்கிட நல்லறிவு கொண்ட சமுதாயம் வேண்டும். இன்றைய வித்துக்கள் நாளைய விருட்சங்கள். மாணவ செல்வங்களின் அறிவுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். அரை மணி நேரம் அழகூட்டி வர்த்தக சேவையில் வலம் வரும் மணி மகுடம் தெவிட்டாத்தேன் சுரங்கம் அறிவு சுரங்கம். நேர்களே, களுத்துறை கம்பஹா மாவட்ட பாடசாலைகளுக்கிடையே நடத்தப்பட்ட அறிவு சுரங்கம் பொது அறிவு போட்டியின் பரிசளிப்பு நிகழ்வுகளின் இரண்டாவது தொகுப்பு நிகழ்ச்சியினை தருகின்றோம். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குகிறார் சிரேஷ்ட அறிவிப்பாளர் அகமது எம் நசீர். இந்த சந்தர்ப்பத்தில் 1AB பாடசாலையாக மேல்மாகாணத்தில் களுத்துறை மாவட்டத்திலே களுத்துறை வலயத்தில் பாணந்துறை கோட்டத்திலே 1827 மாணவர்களையும் 74 ஆசிரியர்களையும் 40 வகுப்புகளையும் கொண்டு இடம்பெறுகின்ற இந்த ஜீலான் மத்திய கல்லூரியின் உம்முல் மலிஹா கேட்போர் கூடத்திலே இந்த அறிவு சுரங்கம் மாபெரும் இறுதிப் போட்டி நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஜீலான் மத்திய கல்லூரியில் அன்று சிரேஷ்ட அறிவிப்பாளராக இருந்த ARN ஜெஃப்ரி அவர்கள் இந்த பாடசாலையின் அதிபர் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் அவருக்கு திதாஸ் தாத்துன குரு பிரதிபா பிரபா என்ற மாபெரும் விருதும் கிடைத்தது. இந்த சந்தர்ப்பத்திலே இவர் இந்த பாடசாலைக்கு அதிபரானதன் பின்னர் விசேஷ அத்தியாபன இயக்கிகை என்று சொல்லப்படுகின்ற விசேட கல்வி பிரிவு ஒன்றை கண்பார்வையற்றோர்களுக்கும் காது கேட்காதவர்கள் அதேபோல் பல்துறை சார்ந்த குறைபாடுகள் உடையவர்களுக்கும் விசேட தேவையுடைய மாணவர்கள் என்று கல்வி உலகம் அழைக்கின்ற விசேஷ அவசியத்தாயத்தை சிசு பரப்புரட்டு விசேஷ இயக்கிகை ஆரம்பிக்கல ARM ஜெஃப்ரி விதுவால் பத்துமாக விசேஷ இயக்கிகை தருதரியான் எதிரி பத்கருண ரங்கன வெடசட்டாய் சங்கிருத்திக வெடசட்டாய் அபிதை யோமுவாண்ணி விசேட தேவையுடைய மாணவர்கள் ஜெயலலிதா மத்திய கல்லூரியின் மாணவர்கள் உம்முல் மலிஹா மண்டபத்திலே நடாத்துகின்ற விசேட தேவையுடைய மாணவர்களின் ஆற்றுகை இப்பொழுது இந்த அரங்கத்திலே. விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு விசேடமாக உங்களுடைய மீண்டும் கரகோஷம் அவர்களை மகிழ்விப்பதற்காக விசேட தேவையுடைய மாணவர்களின் அபிவிருத்திகளுக்காக சஃபீனா முபாரக் அவர்கள் சற்று முன்னர் ரெயின்கோ குடை நிறுவனத்தின் உறவினர் என்ற முறையிலும் அவர்கள் சார்பாக 25,000 ரூபாவினை இந்த பிரிவுக்கு தான் வழங்கி வைத்தார்கள். இந்த பிரிவுக்கு உங்களுடைய உதவிகளை இவர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற வேளை விசேட தேவையுடைய மாணவர்களுடைய உணர்வுகளை உங்களுடைய உணர்வுகள் தொட்டிருக்கும் என்று நினைக்கின்றோம். இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்ட தர்கநகர் ஜாகிரா கல்லூரியின் போட்டி வெற்றி பெற்ற அந்த போட்டியாளர்களையும் கல்லூரியின் அதிபர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். கௌரவ
பாராளுமன்ற பேரவை உறுப்பினர் ஊடக அமைச்சின் கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜி எச் எம் அஸ்வர் அவர்களையும் அன்போடு நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். ஜனாதிபதியின் இணைப்புச் செயலாளர் ஃபர்சான் மன்சூர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். நவமணி பத்திரிகையின் உதவி ஆசிரியர் கலைவாதி கலீல் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதேபோல் பிகாஸ் கேம்பஸ் உயர்கல்வி நிறுவனத்தின் மாணவர் பிரிவுக்கு பொறுப்பான ஆலோசகர் முகமது ரியாஸ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அறிவு சுரங்கம் போட்டி நிகழ்ச்சிக்கு அனுசரணையாளர்களாக இருக்கின்ற இணை அனுசரணையாளர் ஏஜே கன்சியூமர் கம்பெனி நிறுவனத்தின் சார்பில் அதன் உத்தியோகத்தர் யூசுப் சுஹார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கல்லூரி அதிபர் அல்ஹாஜ் ஏ ஆர் என் ஜிப்ரி குவாஸ் மாஸ்டர் இந்த அறிவு சுரங்கம் போட்டி நிகழ்ச்சி நடாத்துனர் அவர்களையும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இஸ்மாயில் எம் இல்லியாஸ் ஆகியோரையும் இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். தர்கா நகர் ஜாஹிரா கல்லூரி மாணவர்கள் அதிபர் ஆகியோர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் முன்னிலையில் இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வெள்ளி பதக்கங்கள் அணிவித்து இந்த சந்தர்ப்பத்திலே பெருமதியான பரிசில்களை வழங்கி இந்த மேடையிலே சான்று பத்திரங்களுடன் பாடசாலைக்கும் பெருமதியான பரிசில்கள் பணப்பரிசாக வழங்கப்படுகின்றது. பிகாஸ் கேம்பஸ் உயர்கல்வி நிறுவனம் மற்றும் ஏஜே கன்சியூமர் கம்பெனி நிறுவனத்தினர்களின் அனுசரணையோடு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 1:05 முதல் 1:35 வரை ஒலிபரப்பாகின்ற அரை மணி நேர அறிவு சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியின் மேல்மாகாணத்திலே இறுதிப் போட்டி நிகழ்ச்சியிலே இரண்டாம் இடத்தை தட்டி கொண்ட அதிர்ஷ்டசாலிகள் வெற்றியாளர்கள் உங்களுடைய பாராட்டுகளுடன் அவர்களுக்கு இப்பொழுது இந்த மேடையில் கௌரவமும் பரிசுகளும் வழங்கி வைக்கப்படுகின்றன. Congratulations and celebrations when I tell everyone that you're in love with me. Congratulations and jubilations. I want the world to know I'm happy as can be. தர்கா நகர் ஜாஹிரா தேசிய பாடசாலை மேல் மாகாணத்தில் அறிவு சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் வர்த்தக சேவை மூலம் இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அவர்களுக்குரிய பெருமதியான பணப்பரிசல்கள் சான்று பத்திரங்கள் பதக்கங்கள் என்பன அணிவித்து கௌரவித்த அனைவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். உங்களுடைய கரகோஷங்களோடு இன்னும் இந்த பரிசுகள் வழங்கி வைக்கப்படுகின்றன இந்த மேடையில். தர்கா நகர் ஜாஹிரா கல்லூரியின் அதிபர் அவர்களுக்கு பாடசாலைக்குரிய அறிவு சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியின் இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொண்டதற்கான சான்று பத்திரம் பாடசாலைக்கு வழங்கி வைக்கப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பெருமதியான இரண்டு நிறுவனங்களாகிய பிகாஸ் கேம்பஸ் மற்றும் ஏஜே கன்சியூமர் கம்பெனி நிறுவனத்தினர்கள் இதனை வழங்கி வைப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம். தர்கா நகர் ஜாஹிரா பாடசாலைக்கு 20,000 ரூபாய் பெருமதியான பண பரிசும் இந்த சந்தர்ப்பத்திலே வெற்றியினை பெற்றுக் கொடுத்த மாணவர் அணியினர்களுக்கும் கல்லூரி அதிபர் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே இதனை வழங்கி வைக்கின்றார்கள் ஏஜே கன்சியூமர் கம்பெனி நிறுவனத்தினர் மற்றும் பிகாஸ் கேம்பஸ் உயர்கல்வி நிறுவனத்தின் அனுசரணையோடு இடம்பெறுகின்ற இந்த அறிவு சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற இரண்டாவது வெற்றியாளர்கள் ரனர்ஸ். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் அறிவு சுரங்கம் போட்டி நிகழ்ச்சி மாணவர்கள் மத்தியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் உலக மட்டத்திலே நமக்கெல்லாம் பெருமை தேடித்தருகின்ற ஒருவர் எப்பொழுதும் இதயத்தை பிடித்து இறுதி நேரத்திலே விடைபெறுகின்ற உங்கள் அன்பு அறிவிப்பாளன் பி எச் அப்துல் ஹமீத் என்று சொல்லுகின்ற அந்த நாமம் உங்கள் எல்லோருடைய செவிகளிலும் உங்களுடைய மனங்களிலும் படர்ந்து புலர்ந்து மலர்ந்து இருக்கும். இந்த வேளையில் நமது குருநாதர் உலக அறிவிப்பாளர் பி எச் அப்துல் ஹமீத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே கருத்துரை வழங்குவதற்காக அறிவு சுரங்கம் மாபெரும் இறுதி போட்டி நிகழ்ச்சியில் உங்களுடைய கரகோஷங்களுக்கு மத்தியில் அந்த வல்ல இறையின் திருவுருளால் உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நான் ஒரு வகையில் அஞ்ஞாத வாசம் என்று சொல்லுவோமே, 98ஆம் ஆண்டிலிருந்து பெரும்பாலும் நான் வானொலி கேட்பதில்லை. ஆனால் எல்லாமே வர்த்தக மயமாகிவிட்ட இந்த காலகட்டத்திலும் இப்படி ஒரு நிகழ்ச்சி வானொலியில் நடக்கிறதா என்று அறியும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த ஆச்சரியத்தோடு
இந்த இனிய ஒன்று குடலுக்கு தலைமை வகித்து சிறப்பு சேர்க்கும் பேராசிரியர் மதிப்புக்குரிய தில்லுநாதன் அவர்களுக்கும், அமைச்சராக இருந்த காலத்தில் வாழும் போதே ஒருவரை வாழ்த்த வேண்டும் என்ற மரபினை உண்டாக்கிய பெருமைக்குரிய அருமை சகோதரர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், ஜனாதிபதி ஆலோசகர் அல்லாஜ் ஏஎச்எம் அஸ்வர் அவர்களே, தமிழில் படைப்பிலக்கியங்களுக்கு களம் அமைத்து ஆதரவுக்கரம் நீட்டி வரும் புரவலர் ஹாஷிம் உமார் அவர்களே, நீதி வழுவாது காத்த பெருமையை நம் சமூகத்துக்கு பெற்றுத்தந்த நீதியரசர் அல்லாஜ் அப்துல் கஃபூர் அவர்களே, இந்த கல்லூரியின் அதிபர் அருமை சகோதரர் அல்ஹாஜ் ஏஎச்எம் ஜிப்ரி அவர்களே, இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு கரம் நீட்டும் பிகாஸ் நிறுவனத்தின் உரிமையாளர்களே, நிர்வாகிகளே, ஆசிரியர்களே, இங்கு வந்து குழுமியிருக்கும் ஆசிரிய பெருந்தகைகளே, மாணவ மணிகளே, உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நான் சுமார் 35 ஆண்டு காலம் என் நினைவை பின்னோக்கி செலுத்துகின்றேன். கல்முனையில் ஜாகிரா கல்லூரியில் ஒரு கலைவிழா நடந்தது. அந்த விழாவுக்கு என்னை ஒரு சிறப்பு அதிதியாக அழைத்திருந்தார்கள். அழைத்தவர் வேறு யாரும் அல்ல, அங்கு அப்போது மாணவராக கல்வி கற்றுக்கொண்டிருந்த இன்றைய உங்கள் அதிபர் ஏஆர்எம் ஜிப்ரி அவர்கள். அவரே எனக்கொரு வியப்புக்குரிய மனிதர். கல்வித்துறையோடு தன்னை பின்னி பிணைத்துக் கொண்டாலும் அறிவிப்புத் துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொண்டாலும் கூட கல்வித்துறையை மறக்கவில்லை. அறிவிப்புத் துறையில் இருந்த காலத்திலும் கூட மாணவ மாணவிகளோடு தன் வாழ்வை இணைத்துக் கொண்டு அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக தன்னுடைய வாழ்வின் பொன்னான நேரங்களை எல்லாம் அர்ப்பணித்த அவர், பிரபலமாக வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட தன்னுடைய எதிர்காலத்தை மிகச்சரியாக திட்டமிட்டு முன்னேறிய ஒருவர், எதிர்காலத்துக்கு மட்டுமில்லாமல் நாளை மறுமைக்கும் தேவையானதை இப்போது அவர் சேகரித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை பார்த்து அவரை வியக்கின்றேன். நீண்ட காலத்துக்கு முன்பு வானொலி என்பது மிக மிக சக்தி வாய்ந்த சாதனமாக இருந்தது. காரணம், செல்வத்துள் பெரும் செல்வம் செவிச்செல்வம் என்று சொல்வார்கள். ஆகவே இனிவரும் காலத்திலும் வானொலி மிக மிக சக்தி உள்ள சாதனம்தான். ஆனால் அதனை சரியாக பயன்படுத்துகின்றோமா என்பதுதான் கேள்விக்குறி. நாம் வானொலியில் பணியாற்றிய காலத்திலே வர்த்தக சேவையிலும் கூட உழைப்பாளர்களுக்காக தொழிலாளர் வேலை என்ற நிகழ்ச்சி, விவசாயிகளுக்காக பொது அறிவு போட்டி நிகழ்ச்சி, ஏன் மீனவர்களுக்காக மீனவர்களுடைய வாழ்வியலை ஆய்ந்து ஆராய்ச்சி செய்யும் வகையில் 3.5 ஆண்டு காலம் நானே நடத்திய நிகழ்ச்சி, எத்தனைக்கும் மத்தியில் நேர்கள் மத்தியில் எழுத்தார்வத்தை வளர்க்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள், ஆனால் மிக முக்கியமாக மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி மிகப்பெரிய சாதனையை புரிந்தது. ஒலிபரப்பு என்றாலே 35-40 ஆண்டுகளுக்கு முன்பு 3 விஷயங்களை முன்னிறுத்தித்தான் நாம் பணியாற்றுவோம். அது வர்த்தக சேவையாக இருந்தாலும் கூட முதலில் கல்வி, இரண்டாவது தகவல், மூன்றாவது பொழுதுபோக்கு. நாளடைவில் கல்வி காணாமல் போய்விட்டது. தகவல் கொஞ்சம் முன்னால் இருந்தது, இப்போது தகவலையும் காணவில்லை, வெறுமனே பொழுதுபோக்கு. தொலைபேசி உரையாடல்களும் சினிமா பாடல்களும் இத்தனைக்கும் மத்தியிலும் அறிவு சுரங்கம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் உண்மையில் வியப்பத்தான். 35 ஆண்டுகளுக்கு முன்பு வானொலியிலே நட்சத்திர அறிவு களஞ்சியம் என்ற ஒரு நிகழ்ச்சி வர்த்தக சேவையில் ஒலிபரப்பானது. ஒரு வர்த்தக நிறுவனம், அவர்கள் தயாரிப்பதோ இனிப்பு மிட்டாய். ஆனால் மாணவர்களுக்காக அவர்கள் நடத்திய பொது அறிவு போட்டி நிகழ்ச்சி, கல்வி பொது தராதர சாதாரண தர உயர்தர பாடத்திட்டங்களை அடிப்படையாக வைத்து பொது அறிவு போட்டி நாடு முழுவதிலும் உள்ள பாடசல்களை கல்வி கோட்டங்களாக பிரித்து ஓராண்டு தொடர்ந்த அந்த போட்டியிலே நிறைவிலே வெற்றி பெற்ற பாடசாலைக்கு ஒரு விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தையே கட்டி கொடுத்தார்கள். வானொலி வரலாற்றில் இது மிகப்பெரிய சாதனை. வானொலி, அதுவும் வர்த்தக வானொலி என்பது ஜனரஞ்சக ஊடகமாக இருந்தாலும் கூட சமூகத்துக்கு பயனுள்ள பணிகளை ஆற்ற வேண்டும். மிக குறிப்பாக வளரும் தலைமுறையை, அவர்களுடைய சிந்தனையை வடிவமைப்பதில் நாட்டம் காண வேண்டும். தென்னாப்பிரிக்காவில் பெனின் என்ற ஒரு நகருக்கு ஒரு பயிற்சி பட்டறைக்கு என்னை அழைத்திருந்தார்கள். அந்த பயிற்சி பட்டறையின் தலைப்பே ரெலவன்ஸ் ஆஃப் மீடியா ஃபார் அடலசன்ஸ் என்பதுதான்.
இந்த விடலை பருவம் என்ற அந்த பருவத்திலே அவர்களுடைய சிந்தனைகளை சரியாக நாம் வடிவமைக்காவிட்டால் எதிர்கால சமுதாயம், எதிர்கால நாடு பாழாகிவிடும். எனவேதான் இந்த நிகழ்ச்சிக்கு என் அருமை சகோதரர் இர்ஷாத் அவர்கள் அழைத்த போது எத்தனை சிரமத்துக்கு மத்தியிலும் வர வேண்டும் என்று நினைத்தேன். அந்த பழைய நினைவு மாணவர்களுக்காக இப்படி ஒரு நிகழ்ச்சியை வர்த்தகமயமாகிவிட்ட வானொலி சூழலுக்குள் நடத்தும் பிகாஸ் உயர்கல்வி மையத்தை நான் சிறப்பாக பாராட்ட வேண்டும். அவளுடைய பணி மேலும் மேலும் தொடர வேண்டும். அதைவிட இன்னும் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு இந்த மேடையிலே நடைபெற்றது. நமது விசேட அக்கறைக்கு உரிய இளம் சிறார்களை அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்து சமூகத்தில் தலைநிமிர்ந்து வாழச் செய்யலாம் என்ற முயற்சி, அதனை நேருக்கு நேர் பார்த்தோம், நெஞ்சு நிகழ்ந்தது, நெஞ்சின் ஈரம் கண்ணோரம் வந்து கசிந்தது. ஆகவே நிச்சயமாக இதுபோன்ற முன் உதாரணங்கள் இதர பாடசாலைகளுக்கு, வர்த்தக பிரமுகர்களுக்கு, வானொலி துறையினருக்கு, வளரும் ஒலிபரப்பாளர்களுக்கு மிகச்சிறந்த உதாரணம். அப்படியான பணியை தொடர்ந்தும் ஆற்ற இவர்கள் எல்லோருக்கும் வல்ல இறைவன் தைரியத்தையும் பொருளாதார வளத்தையும் நல்க வேண்டுமென துவா செய்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இலங்கை வானொலி என்றவுடன் எல்லோருக்கும் எப்படி அறிவிப்பாளராக வர வேண்டும் என்று கேட்டால் எந்த குழந்தையும் சொல்லும் ஒரு பெயர் பிஎச் அப்துல் ஹமீத் அவர்களை போல் வர வேண்டும் என்று. நேரடியாக அவர்கள் பலருக்கு குருவாகவும், இந்த சந்தர்ப்பத்தில் ஆத்மார்த்தமாக பல இளைய தலைமுறையினருக்கு குருவாகவும் இருக்கின்ற ஒருவர். இலங்கை வானொலி அவரது குரலை சேமித்து வைத்திருந்து ஒலிபரப்புவதற்கு அந்த சேமிப்பு களஞ்சியம் நிறைந்திருந்த சந்தர்ப்பத்தில் வெளிநாடுகளில் அவரை அந்த சேனல்கள் மூலமாக கேட்டுக்கொண்டார்கள். இப்பொழுது அவரை எப்பொழுது கேட்டாலும் ஏதாவது ஒரு வெளிநாட்டிலே தான் இருக்கின்றார் என்று சொல்லும் அளவிற்கு உலக அறிவிப்பாளராக இருக்கின்ற பிஎச் அப்துல் ஹமீத் அவர்கள் வழங்கிய அந்த கருத்துரை உங்களுடைய எங்களுடைய எதிர்கால வளத்திற்கும் பலம் சேர்க்கும் என்று நினைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அபிநய நிகழ்வுகளை மாணவர்களுக்கு வழங்குவதற்கு முன்னர் இந்த பாடசாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நூலகத்திற்கு மிக பெருமதியான நூல்களை வழங்குவதற்கு புரவலர் புத்தக பூங்கா என்று ஒரு பிரிவினை ஆரம்பித்து எல்லோரும் இவரை சொல்லுவார்கள். நூல்களின் வெளியீடுகளிலே முதல் பிரதி எடுப்பதில் இலங்கையில் மாத்திரமல்ல தமிழ் கூறும் நாடுகளிலும் அதற்கும் அப்பால் இன்னும் பல நாடுகளில் கூட இப்பொழுது இவருடைய பெயரை எல்லோருக்கும் தெரியும். சுயாதீன தொலைக்காட்சி வலையமைப்பினுடைய பணிப்பாளர் சபை உறுப்பினர் புரவலர் ஹாஷிம் உமர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கல்லூரி அதிபர் குவாஸ் மாஸ்டர் அல்ஹாஜ் ஏஆர் எம் ஜிப்ரி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கம்பக மாவட்ட மேல்நீதிமன்ற நீதிபதியும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முஸ்லிம் சேவை மேற்பாளருமான நீதிபதி அல்ஹாஜ் எம் எம் அப்துல் கஃபூர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அத்தோடு தமிழ் ஊடகங்கள் மற்றும் தமிழ் விவகாரங்களுக்கு பொறுப்பான ஜனாதிபதியின் இணைப்பாளர் திருவாளர் ஆர் சிவராஜா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஜீலான் மத்திய கல்லூரியின் நூலகத்திற்கு பெருமதியான நூல்கள் பலவற்றை புரவலர் புத்தக பூங்காவின் ஸ்தாபகர் புரவலர் சுயாதீன தொலைக்காட்சி வலையமைப்பின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் அல்ஹாஜ் ஹாஷிம் உமர் அவர்களுடைய கரங்களினால் இவர்கள் முன்னிலையிலே வழங்கி வைக்கப்படுகின்றது. புத்தகங்கள் நல்ல நண்பர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த புத்தகங்களை தருகின்றவர் உங்கள் எல்லோருக்கும் எப்படி நண்பராக இருப்பார் என்பது புத்தகங்கள் பற்றி பெருமதி தெரிந்தவர்களுக்கு தெரியும். உங்களுடைய பெருமதியான கரகோஷங்களோடு அந்த புத்தகங்கள் இப்பொழுது ஜீலான் மத்திய கல்லூரியின் நூலகத்திற்கு அன்பளிப்பு செய்யப்படுகின்றது. பாடசாலைகள் தோறும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற போதெல்லாம் புத்தகங்களை நூலகங்களுக்கு அன்பளிப்பு செய்து பல நூலகங்களிலே ஹாஷிம் உமர் அவர்கள் தருகின்ற புத்தகங்களை அடுக்குவதற்காக என்று புத்தக ராக்கைகள் இருக்கும். அந்த பாடசாலைகளும் இவரிடமிருந்து புத்தகங்களை எதிர்காலத்திலும் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். நூற்றுக்கணக்கான புத்தகங்களை இந்த சந்தர்ப்பத்திலே அதிபர் ஏஆர் என் ஜிப்ரி அவர்கள் இந்த ஜீலான் மத்திய கல்லூரிக்கு ஹாஷிம் உமர் அவர்களிடமிருந்து புரவலிடமிருந்து பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். Congratulations and celebrations when I tell everyone that you're in love.
இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அபிநய பாடல் ஒன்றை வழங்குவதற்காக உமுல் மலிஹா மண்டபத்திலே ஜீலான் மத்திய கல்லூரியின் தரம் 1A பிரிவு மாணவர்கள் வழங்குகின்ற அபிநய நிகழ்வு இப்பொழுது அரங்கத்திலே. ஆரம்ப பிரிவு 1A மாணவர்கள் வழங்கிய அபிநய நிகழ்ச்சி. இந்த திரைக்கு பின்னாலே பல ஆசிரியர்களும் இவர்களோடு சுகீர்தா திசை வீரசிங்கம் ஆசிரியர் அவர்கள் தலைமையிலே குழுவினர்கள் இந்த மாணவர்களை பயிற்றுவித்து இந்த கலை நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அறிவு சுரங்கம் போட்டி நிகழ்ச்சி வானொலி வர்த்தக சேவையிலே இடம்பெறுகின்ற போது இப்பொழுதெல்லாம் நேரத்திற்கு விலை அதிகம். எமது அன்புக்குரிய அறிவிப்பாளர் மூத்த சிரேஷ்ட ஒலிபரப்பாளர் பி எச் அப்துல் அமீர் அவர்கள் சொன்னது போல, அந்த நாள் ஞாபகங்களை நாங்கள் நினைத்து பார்க்கின்ற போது 30-40 ஆண்டுகள் பின்னோக்கி செல்லுகின்ற போது அந்த நேரங்களின் பெருமதி வேறு, அதன் விலை வேறு, அதற்கு பேசப்பட்ட பேரங்கள் வேறு. இப்பொழுது பேதங்களும் பேரங்களும் அதிகரித்து இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கின்ற பெருமதிக்கு எப்படியாவது முஸ்லிம் சேவைகளிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீடிக்க வேண்டும் என்பதற்காக பிகாஸ் கேம்பஸ் உயர்கல்வி நிறுவனமும் ஏஜே கன்சியூமர் கம்பெனி நிறுவனத்தினர்களும் இணைந்து வழங்குகின்ற அனுசரணையிலே இந்த நிகழ்ச்சி பல ஆண்டுகளாக தொடராக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அனுசரணையாளர்கள் சார்பாக பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே சமுதாயத்திலே முக்கியமாக இன்று இந்த அனுசரணையாளர்களும் பேசப்படுகின்றார்கள். இவர்களுடைய உந்து சக்தி வான் அலைகளோடு இந்த நிகழ்ச்சிகளை மக்கள் மனங்களுக்கு, அவர்களுடைய உணர்வுகளுக்கு, அவர்களுடைய சிந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கின்றது. அதன் மிகவும் பெருமதியான பங்கினை வகிக்கின்றார்கள் இந்த அனுசரணையாளர்கள். பிகாஸ் கேம்பஸ் உயர்கல்வி நிறுவனத்தின் தலைவர் பொறியியலாளர் MM அப்துல் ரஹ்மான் அவர்கள், அத்தோடு ஏஜே கன்சியூமர் கம்பெனி நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பங்காளர் அல்ஹால் பஷீர் அகமது ஆகியோரும், அவர்களோடு இணைந்த பலரும் இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக்கிக் கொண்டிருக்கும் வேளை, நேர்கள் இதுவரை களுத்துறை கம்பஹா மாவட்ட பாடசாலைகளுக்கிடையே நடத்தப்பட்ட அறிவி சுரங்கம் பொது அறிவு போட்டி நிகழ்ச்சிகளின் 2வது தொகுப்பு நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் சிரேஷ்ட அறிவிப்பாளர் அகமது எம் நசீர். விளை நிலத்தில் அமுதுண்ட வெண்புறா கூட்டம் விடைபெறும் நேரம். கைகோர்த்து தோள்களுக்கு துணை சேர்த்த மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்து மலர்கள் சூடி விடைபெறுகின்றோம். வாழ்த்துக்கள் நேயர்களே. நேர்கள் இதுவரை அறிவு சுரங்கம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்மாயில் எம் இல்யாஸ், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு இர்ஷாத் ஏ காதர். Thank you.